இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சோடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தூக விரிக்குதே, மழை சாரல் தெளிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பன், நான் தான் உங்கள் நோமா டிடி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, குக்கே சுப்பிரமணியம் கிட்டே இருக்கிற குமார பர்வதம், அதாவது புஷ்பகிரி அப்படின்ற ஒரு ட்ரெக்கிங் மலை பிரதேசத்துக்கு தாங்க நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெக்கிங் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-28 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்குது ஆக்சுவலி. ஸோ அப் அண்ட் டவுன் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சுப்பிரமணியம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து குமார பர்வதாக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்பவே ஸ்டீப்பான ஒரு ஜேர்னி தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பாதி வழியில் தான் அங்கே பட்டரமணி, இங்கே தான் ஃபுட் அண்ட் ஸ்டே கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம செக்கிங்க்கெல்லாம் வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதை தானாக்கா நம்மளுக்கு அடுத்த ஃபுட்டு இல்லை வாட்டர் சோர்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. கல்லு மண்டை பக்கெட்டை தான் வாட்டர் சோர்ஸ் இருக்குது. அது தவிர்த்து நம்ம லாஸ்ட் செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேஷ பர்வதம் செக் பாயிண்ட் தாங்க. எதுவும் செக்கிங் இருக்காது, அதுக்கு அடுத்து தாங்க குமார பர்வதம் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு பெங்களூர்லேருந்து வரீங்கனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக சுப்பிரமணிய ரோட் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். இல்லை உங்களுக்கு ஏசி பஸ் அந்த மாதிரி எதனா வேணும்னாக்கா நீங்கள் பெங்களூர்லேருந்து மங்களூர் போகிற பஸ்ஸு குந்தியா அப்படின்ற ஒரு ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி வரணும் கைஸ். ஸோ பார்த்தீங்கனாக்கா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுப்பிரமணியாவை விடிய காலத்தில் தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம போக போகிறோம். ஸோ ரைட் சைடு எடுத்துகிட்டு நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து போகலாம், இல்லை அங்கேருந்து ஆட்டோ இருக்குது. நம்ம இங்கேருந்து நடந்து போயிட்டாக்கா டயர்டாகிடும் சொல்லிட்டு என் ஸ்ட்ரைட்டாக ட்ரெக் பாயிண்ட்க்கு வந்துட்டு நம்ம ஆட்டோவில் போயிட்டோம். 60 ரூபீஸ் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வந்துட்டு இங்கே இப்படி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னஸாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க, போக போக தான் தெரியும். லெண்டர் யா சந்திர ஓகே பீஸ் ஏன காந்தியில் பார்த்தீங்கக்கா இதான் அங்கே செக் பாயிண்ட் இது. செக் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் இருந்தால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பாயிண்ட் இது. ஸோ இப்படி தான் போன காட்டுக்குள்ளே பார்த்துக்கோங்க. வா ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் செக் பண்ணிட்டுருக்காங்க எக்ஸாக்டாக கேட்டு முன்னாடியே. ஸோ எல்லாம் க்ளீனாக கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பேக்கெட் மிஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் போடுவாங்க. ஒரு பேக்கெட்க்கு 100 ரூபீஸ் ஃபைனு, பாட்டிலுக்கு 200 ரூபீஸ் ஃபைனு. ஸோ எதுனா கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு எடுத்துன்னு வாங்க. ஆனால் இது கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். பிளாஸ்டிக் எடுத்துன்னு போனீங்கனாலே நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்கள் டெபாசிட் அமௌண்ட் வாபஸ் தருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸு வந்தாச்சு, எல்லாம் முடிச்சு சந்திரங்க போயின்ட்டுருக்கா. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 25-28 கிலோமீட்டர் போகணும். இங்கே ஸ்டிக் இருக்குது, எத்தனை போயினாக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காடு எவ்வளோ இருக்குது பாருங்க. சந்திர ஹேடப்பா ஏனப்பா எங்கே ஃபீல் மாடுத்து எங்கள் டைமில். ಸೋ 2024 ಗೆ ಫಸ್ಟ್ ಹೊಸದಾಗಿ ಟ್ರಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋ ಅಂತ ಬಂದಿದ್ದೀನಿ ಅಲಾಂಗ್ ವಿತ್ ಡಿ ಡಿ ದಿನೇಶ್. ಸೊ ಹೇಗೋಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸೊ ಯಾ ಓಕೆ ಗೈಸ್ ಲೆಟ್ಸ್ ಗೋ. ಹೋಗ್ತಾನೆ ಇರು ಮುಂದೆ. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 hours ட்ரெக் பண்ணியிருப்போம். 6 மாடா ட்ரெக் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 30% முடிச்சிருக்கோம் அவ்வளோதான். இப்போ பட்டர் மணிக்கு போக போகிறோம். நான் ஏன் வந்துட்டு இங்கே ரெக்கார்ட் பண்ணேன் பார்த்தீங்கக்கா, பிளாஸ்டிக் தான் கைஸ். இங்கே வந்துட்டு பிளாஸ்டிக் ரொம்ப 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 ப்ராஹிபிட்டடு.
உங்களுக்கு கீழே காமிச்சிருப்பேன் செக் பண்ணுறதுல, அங்கே பாதி உங்களுக்கு கொஞ்சம் காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க. நீங்கள் போயிட்டு அதை வாபஸ் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாபஸ் போய் கொடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் வந்துட்டு தயவு செஞ்சு இங்கே போடக்கூடாதுங்க. இங்கே பிளாஸ்டிக்கே இல்லை, ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். பிளாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம இந்த பாட்டிலில் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே விட்டு வந்தேன்னா 200 ரூபீஸ் ஃபைன். ஓகேங்க, அது வண்டி இல்லாமல் இப்போ நேச்சர் ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸ் கைஸ் இது. கண்டிப்பாக எல்லாருமே லைஃப்பில் ஒரு டைம் வந்தே ஆகணும். நான் இன்னும் போகவே இல்லை, அதுக்குள்ளே ரசிச்சுட்டு இருக்கோம் போகிற வழியிலேயே. இன்னும் பீக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸாக வந்திருக்கோம். டோட்டல் வந்துட்டு 25 to 28 கிலோமீட்டர்ஸு. 4 கிலோமீட்டர்ஸ்க்கே நாக்கு தள்ளிடுச்சு, இன்னும் என்னென்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:20 ஆகுது. நம்ம 6:52 ஸ்டார்ட் பண்ணோம், 9:20 ஆகுது இப்போ டைம். 30% முடிச்சிருக்கோம். ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ். 4 கிலோமீட்டர்ஸ்க்கு இவ்வளோ நேரம் ட்ரெக் பண்ணியிருக்கோம். ஏன்னா 4 கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ நேரம் நினைக்கலாம், நீங்கள் வந்து பாருங்கள் தெரியும். ஓகே கைஸ், வாங்க போய் மேலே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி ஏறும் போதோ அதே டெரெயின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது டெரெயின். பாருங்கண்ணா இன்னும் அங்கே போனோம், அதுவும் போக 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 வியூவெல்லாம் வேற லெவலில் இருந்துருக்கு. சார்ஜ் வேற இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் பட்டுமனைக்கு வந்தாச்சு, இறங்கி போயிட்டுருக்கோம். நடுக்காட்டில் இன்னும் இந்த மலைக்கு போனோம், பின்னாடிக்கிற மலைக்கு போகிற ட்ரக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் ஃபேமஸான வந்திருக்காங்க பாருங்க. பார்த்தீங்கன்னாக்கா சத்குரு வந்துட்டு வந்து 2 நாள் இருந்திருக்காரு இதே இடத்துல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு, இதெல்லாம் போயிட்டு இன்னும் ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. 4 பேர் வந்தால் தான், 4 பேர் ஒன்றா சேர்த்து அலோவ் பண்ணுவாங்களாம். அப்படி இல்லைனாக்கா வேறு யாருன்னா 2 பேர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி போனோம். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என்ன பண்ணுன்னு தெரியல, ஆல்ரெடி 10 மணி மேலே ஆகிடுச்சு. இன்னொரு 4-5 ஹவர் ட்ரெக் இருக்குது. இப்போ தான் 5 கிலோமீட்டர் வந்திருக்கோம், இன்னும் 20 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணோம். என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி 350 ரூபீஸ் நீங்கள் தரணும். நான் இல்லைப்பா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறையா டென்ட் இருக்குது, நீங்கள் வந்து டென்ட் ஷிஃப்ட் பண்ணலாம். 150 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீதி நான் சொல்கிறேன் அப்புறம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரூட்டு. இப்போ நம்ம கிரி கத்தி, அதாவது ஃபாரஸ்ட் செக் பாயிண்ட்டுக்கிட்ட இருக்கோம். ஆமா, 1 hour later. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours வந்துட்டோங்க. கீழே இருந்து நாங்கள் மட்டும்தான் ஏறி வந்துருக்கோம், எல்லோரும் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே. 1 hour later. கிட்டத்தட்ட ஒரு 80% முடிச்சிட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட 6 hours ட்ரெக் பண்ணிட்டுருக்கோம், 80% முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ரீச் ஆகலாம். இதுதான் என்னன்னு நினைப்போம். ஆனா இதுதான் ட்ரெய்லரு, மெயின் பிக்சர் அங்கே இருக்க பாருங்க. அப்பா சுவாமிகளே, எப்பா வேறு லெவல் இருக்கு கைஸ். ட்ரெக்கான வெறித்தனமாக நடந்து போயின்னுக்குறோம். அப்பா சுவாமிகளே, செம்மையாக இருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. 80% நினச்சோம், பார்த்தா 60% தான் முடிச்சிருக்கோம். இன்னும் இருக்குது 40%. அந்த மலைக்கு போகணும், போகலாம். ஃபைனலி சேஷகிரி கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து இன்னும் ஒரு நியர்லி ஒரு 52 hours மேலே கீழே வரலாம். ஸோ அப்படியே அதை ட்ரெக் பண்ணி போகலாம் வாங்க.
பார்த்தீங்கன்னாக்கா வந்தாச்சு கிளைமேக்ஸ். இதுதான் யாருமே இல்லை, நானே சந்திரசேகர் மட்டும்தான் இருக்கோம். என் ஃபோனில் 1% இருக்குது சார்ஜ். ஸோ இறங்கும் போது எடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா சின்ன கோயில் இருக்கு, பீக் பாயிண்ட் குமார பர்வதா புஷ்பகிரி பீக். ஃபைனலி கான்கர்ட். எஸ், வி டிட் இட். எஸ், சுவிட்ச் ஆஃப் ஃபோனு இது. ஓகே கைஸ், அங்கே ஒரு டெம்பிள், அங்கே ஒரு சின்ன டெம்பிள் இருக்கு. என் ஃபோன் அவ்வளோதான், சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ், தேங்க்யூ ஸோ மச். வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குமார பர்வதத்தில் தான் இருக்கோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோனை சுத்தமாக சார்ஜ் இல்லை, கொஞ்சோண்டு வந்து சேவ் பண்ணி வச்சு சுத்தமாக பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் ஆன் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது, இன்னும் போய் சேரவே இல்லை. இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஆனால் என்னன்னாக்கா போகிற வழியில் போலீஸ் செக் பாயிண்ட் இருக்குது, ஒரு செக் பாயிண்ட்டு. அந்த செக் பாயிண்ட்டில் வந்துட்டு நிற்க வச்சு போக முடிஞ்சால் போவோம், இல்லைனாக்கா அங்கே டென்ட் எடுத்து ஸ்டே பண்ணலான்னு தான் பிளானு. பட் நாம் வந்துட்டு டென்ட் எடுத்து தான் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே கரண்ட் வசதி எதுவுமே இல்லை. நாங்கள் பவர் பேங்க் எடுத்துன்னு போகல. ஸோ நீங்கள் மறக்காமல் பவர் பேங்க் எடுத்துன்னு வாங்க, முக்கியமாக அது. ஸோ வாங்க போய் தூங்கலாம். நடு காட்டில் வெஸ்டர்ன் காட்சியில் டென்ட்டில் தங்கியிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போம், பாய். தி நெக்ஸ்ட் டே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு செமையாக தூங்கிட்டு காத்தால் ஏஞ்சி கீழே ட்ரக் பண்ணதுக்கு வந்துடும். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ், நாங்கள் போகும்போது வந்துட்டு மறந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம், ரொம்ப சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். ஆனால் என்னென்னக்கா வர்றவங்களுக்கு வந்துட்டு அந்த தண்ணியில் கால் வச்சா வழி எல்லாமே போயிடும். ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ஆஃப் த ட்ரெயில், கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ரொம்பவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஒரே நாள் தான் முடிக்கலான்னு பிளான் இருந்துச்சு. பட்டு ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெக்கிங் போய், ஸோ அதனால் கம்ப்ளீட் பண்ண முடியல, ரொம்ப இருட்டாக வேறு ஆகிடுச்சு. 6 மணிக்கு இல்லை 5 மணிக்குள்ளவே வந்துட்டு நீங்கள் ஃபாரஸ்ட் செக் பாயிண்ட் டச் பண்ணிட்டீங்கனாக்கா கீழே போயிடலாம், அப்படி இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம்தான். மறக்காமல் வந்துட்டு பவர் பேங்க் எடுத்துக்கோங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டென்ட் ஸ்டே வந்துட்டு உங்களுக்கு பர் ஹெட் 200 ரூபீஸ் வரும், அண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னாக்கா பர் ஹெட் 150 ரூபீஸ் வரும். அண்ட் அது கூட நீங்கள் வந்துட்டு மேலே ஏறும்போது பட்டர் மண்ணில் போய் ஃபஸ்ட்டே சொன்னீங்கன்னா மட்டும்தான். ஸோ இதுதாங்க இஸ் குமாரா பர்வதா. ஸோ வீடியோவை வந்து மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்படியோ முடிச்சிட்டோம், 1.5 டே ஆச்சு, அதனால் கூட முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் கோயிலுக்கு போய் தரிசனத்தை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் பெங்களூருக்கு பஸ்ஸில் போயிட்டோம், ரெட் கலர் பஸ்ஸில். ஸோ பர்டிகுலர் வந்துட்டு 350 எவ்வளோ வருது. ஸோ